ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 6, இதழ் 11, 12/3/2023. தலையங்கம், தலைப்பு: விலங்கிடுபவன் விலங்கு, விடுவிப்பவன் விளக்கு. அன்பான எனதருமை வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நமக்கு உதவி செய்தவர்களை என்றுமே நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் என்றும் நன்றியுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பது நம் கலாச்சாரத்தின் முக்கிய படிப்பினைகளில் ஒன்று. ஆகவேதான் திருக்குறள் இவ்வாறு கூறுகின்றது: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. இல்லறவியல் குறள் 108. அதாவது, பிற நமக்கு செய்த எந்த உதவியானாலும் அது சிறிதோ பெரிதோ அவற்றை மறவாமல் இருப்பது நல்லறமாகும். பிறர் செய்த தீமைகளை அன்றே மறப்பதும் அறமாகும் என்று சொல்லுகிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பிறரின் உதவிகளை நல்லவர்களை மறக்காமல் நினைவில் கொண்டிருப்பார்கள். தக்க வேளையில் அவர்களுக்கு நன்றியோடு எப்போது உதவியாக இருப்பார்கள். அவர்கள் செய்த ஒரு நல்ல காரியத்திற்கு பன்மடங்காக அவர்களுக்கு நன்மைகள் செய்திடுவர். தீயவர்கள் பிறர் செய்த நன்மைகளை எண்ணி பாரார், மேலும் நன்றியற்றவராயும் இருப்பர். ஆனால் அவர்கள் பிறர் செய்த தீமைகளை என்றும் மறக்கவே மாட்டார்கள். தனக்கு உதவி செய்தவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாவிட்டாலும் பிறர் செய்த தீமைகளை மன்னிக்க மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். அவர்களை பழிவாங்க தக்க தருணத்துக்காக காத்திருப்பார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தீங்கிழைத்து கொண்டே இருப்பர். அவர்களின் உள்ளத்தில் அமைதியே இருக்காது. அதனால்தான் அவர்கள் இவ்வாறு தீய மனத்தினராய் இருப்பர். திரு விவிலியமும் இதைத்தான் பேருண்மையாக வலியுறுத்துகின்றது. தீயோருக்கு அமைதியே இல்லை என்கிறார் ஆண்டவர். ஏசையா 48:22 இறைவசனம். கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் ஆண்டவர். ஏசையா 57:21 இறைவசனம். அப்படிப்பட்டவர்களால் தான் உலகில் துன்ப துயரங்கள் மலிந்திருக்கின்றது. நன்றி கெட்ட தனம்தான் மனித குலத்தின் ஆதி முதல் கெடுமதி. தன்னை படைத்து தனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்த அந்த அன்பான இறைவனுக்கு நன்றியற்ற மனத்தினராய் அவருக்கே நம்பிக்கை துரோகம் செய்த இனம்தான் மனித இனம். அன்றிலிருந்து மனித மனத்தில் பதிந்த அக்கெடுமதியால் தான் உலகம் இன்று நன்றி கெட்ட உலகமாக மாறிப்போனது. இதை விளக்குவதற்காக ஒரு பழைய கதை ஒன்று சொல்வார்கள். இரண்டு வானதூதர்கள் பூமிக்கு வந்தார்கள். அவர்கள் தங்கள் கையில் ஒரு பெரிய பையை வைத்திருந்தார்கள். அதில் ஒருவர் உலகில் உள்ள மனிதர்களின் மன்றாட்டுகளை சேகரித்தார். அவர் பல 100 பைகளை இந்த மன்றாட்டு கடிதங்களினால் நிரப்பினார். ஆனால் நன்றி ஜபங்களை சேகரிக்க வந்த அந்த தூதுவர் ஒரு 100 நன்றி கடிதங்களை மட்டுமே சேகரித்துவிட்டு ஒரு மரத்தடியில் சோகமாக அமர்ந்திருந்தாராம். அதற்கு மேல் எந்த நன்றி கடிதங்களும் அவருக்கு கிடைக்கவில்லை. மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்காக மட்டுமே இறைவனிடம் சதா காலமும் வேண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். தாங்கள் கேட்டதை பெறும் வரை கடவுளை நினைப்பர். ஆனால் பெற்ற பிறகு அதை அடுத்த நொடியே மறந்து விடுவர் என்று இந்த கதை நமக்கு சொல்கின்றது. வீதிகளில் பிச்சை எடுக்கும் மனிதர்களின் எண்ணிக்கையும் அநாதை இல்லங்களும் மனிதரின் நன்றி கெட்டத்தனத்தின் அடையாளமாய் இருக்கின்றன. வரலாற்றின் பக்கங்களில் நன்றி கெட்டத்தனமும் நம்பிக்கை துரோகமும் தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
திருவிவிலியத்தில் தந்த இறைவனின் மனக்குமுறல்கள் தான் நினைந்திருக்கின்றது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கடவுளின் பேரன்பையும் மனிதரின் நன்றி கட்ட தனித்தன்மையை மையப்படுத்தியுள்ளது. அன்பாயிருங்கள், நன்றியுடையவராயிருங்கள் என்பதுதான் திருவிவிலியம் நமக்கு தருகின்ற நற்செய்தியாகும். அடிமைப்பட்டிருந்த கருப்பினத்தவரின் விடுதலைக்காக பாடுபட்டவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரஹாம் லிங்கன் அவர்கள். அதுவரை வெள்ளையர்களின் கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்த கருப்பினத்தவர்களின் நல்வாழ்விற்காக விடுதலை சட்டத்தை இயற்றினார் அவர். அன்றிலிருந்து கருப்பினத்தவர்கள் தன்மானத்தோடும் மனிதத்தோடும் வாழ ஆரம்பித்தார்கள். அவரால் வெள்ளையர்களுக்கு வந்த இந்த அவல நிலைக்கு வெள்ளையர்களுக்கு அவர் செய்த துரோகத்திற்கு பழிவாங்க பிரபலமான ஒரு நாடக நடிகர் ஜான் வில்கிஸ் பூத் என்பவன் மனித குல சத்துருவாக வந்தார். 1985 ஏப்ரல் 14 வாஷிங்டன் டிசியில் இருந்த ஃபோர்டு தியேட்டரில் அமெரிக்கன் கசின் என்ற நாடகத்தை ஆபிரஹாம் லிங்கன் பார்த்து ரசித்து கொண்டிருந்த போது ஜான் வில்கிஸ் பூத் என்பவன் ஒரு கோழையைப் போல ஆபிரஹாம் லிங்கனின் தலையின் பின்னால் துப்பாக்கியால் சுட்டான். ஆனால் அவர் அந்த தியேட்டரின் எதிரில் இருந்த பீட்டர்சன் ஹவுஸில் அவருக்கு அவசர சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனால் அடுத்த நாள், அதாவது 1965 ஏப்ரல் 15 காலை 7:22 இறந்தார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரின் பூத உடல் ஓஹியோவில் கிளீவ்லேண்ட் என்னும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கு சமூக விடுதலை கொடுத்த அவருக்கு ஏராளமான கருப்பினத்தவர்கள் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது ஒரு கருப்பின பெண் தன் சிறு வயது மகனை தன் தோளுக்கு மேல் உயர்த்தி பிடித்து ஆபிரஹாம் லிங்கனின் உடலை சுட்டிக்காட்டி, அன்பு மகனே, அதோ அவரை நன்றாக உற்றுப்பார். அவரை கருப்பினத்தவராகிய நமது விடுதலைக்காக பாடுபட்டு அதற்காகவே தன் உயிரை தியாகம் செய்தவர் என்று கண்ணீர் மல்க கூறினாராம். அப்படிப்பட்ட மாபெரும் மக்கள் நல பணியாளர்களை நாம் என்றும் மறவாதிருப்பதோடு நாமும் அவ்வாறு மனித குலத்திற்கு பங்களிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு அடுத்தபடியாக நன்றி பாராட்ட வேண்டியவர் நம் தாய்தான். அவர் இல்லாமல் நாம் இவ்வுலகில் இல்லை. அதோடு நாம் ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நமக்காகவே மனிதராய் தன்னை தாழ்த்தி கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக சிலுவையில் மரித்த இயேசுவிற்கு நன்றியுடையராய் வாழ எப்போதும் பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தராய் வாழ வேண்டும். அதுவே மனிதராகிய நாம் செய்யும் நன்றி வழிபாடாகும். நாம் இறைவனைப் போல் பரிசுத்தராயும் நிறைவுள்ளவராயும் இருப்பதற்கு நாம் முதலில் நன்றியுடையவராய் இருக்க வேண்டும். அதுவே தலை சிறந்த அறமாகும். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். அன்பானவர்களே, இன்றும் நாம் தீட்டற்றவை மற்றும் தீட்டானவை பற்றிய சட்டங்களை தொடர்ந்து சிந்திப்போம். தீட்டற்றவை மற்றும் தீட்டானவை பற்றிய சட்டங்களை பற்றிய விளக்கங்களை பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு நூல்களை வாசிக்கும் போது இந்த விளக்கங்களில் இறுதியாக வருகின்ற வழிபாட்டு விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவது போன்ற ஒரு தோற்றம் உள்ளது. குறிப்பாக புதிய ஏற்பாடு தீட்டான விலங்குகளை பிற இனத்தவரின் நாடுகளின் அடையாளங்களாக பார்க்கின்றது. இதனால் இஸ்ரேல் பிற இனத்தவரின் நாடுகளை விட்டு விலகி இருப்பதை ஆதரிக்கின்றது. புதிய ஏற்பாட்டு கால யூத மரபுகள் மற்றும் கிறிஸ்தவ மரபுகளும் இந்த வழிபாட்டு விளக்கத்தை ஆதரிக்கின்றன. மேலும் பண்டைய பிற இன எழுத்தாளர்கள், இடைக்கால எழுத்தாளர்கள் பலர் இஸ்ரேல் மக்கள் யாவே கடவுளுக்கு பலியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கும் விலங்குகள், எகிப்திய கடவுளர்களுக்கு பலியிடும் தூய விலங்குகள் என கூறுகின்றனர். உதாரணமாக எகிப்திய கடவுளர்களில் முக்கியமான சூரிய கடவுள் ஆமோன்ரேக்கு ஆட்டுக்கிடாய் புனிதமானது. எகிப்திய கடவுள் அபிஸ் என்பவருக்கு காளை புனிதமானது. அதைப்போல காத்தோர் தெய்வத்திற்கு பசு புனிதமானது. யாவே கடவுள் இந்த விலங்குகளை பலியாக கேட்கிறார். எகிப்திய கடவுளர்களுக்கு தூயதாக புனிதமானதாக கருதப்பட்ட விலங்குகளை யாவே கடவுளுக்கு பலியாக கொடுப்பதன் வழியாக
இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் செல்வாக்கிலிருந்து விடுபடுகிறார்கள். தங்களை தனித்துவம் கொண்டவர்களாக காட்டுகிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் இந்த விளக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏனெனில் எகிப்திய கடவுளர்களுக்கு புனிதமானதாக கருதப்பட்ட விலங்குகள் அவர்களுக்கு பலியிடப்படுகின்றன. உதாரணமாக ஆட்டுக்கிடாய் சூரிய கடவுளான ஆமோன்ரே என்ற கடவுளுக்கு புனிதமானது. அதே வேளையில் ஆட்டுக்கிடாய் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவதும் ஆமோன்ரே கடவுளுக்கு ஏற்புடையதாக உள்ளது. இதைப்போல ஏனைய எகிப்திய கடவுளர்களையும் கூறலாம். இவர்கள் கூறுவது உண்மைதான், நாம் இதை மறக்க முடியாது. அதே வேளையில் ஒன்றை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்கிடாயை எகிப்தின் கடவுளான ஆமோன்ரேக்கு பலியிடவில்லை, மாறாக யாவே கடவுளுக்கு பலியிடுகிறார்கள். எகிப்திய கடவுளர்களுக்கு புனிதமானதாக கூறப்படுகின்ற விலங்குகளை யாவே கடவுளை வழிபடுவதற்காக பலியிடுவதும் கொல்வதும் எகிப்திய கடவுள் வழிபாட்டு முறைகளை தலைகீழாக திருப்புவதாகும். இவற்றைத் தவிர வேறு பல சட்டங்களும் விதிகளும் பிற இன மக்களின் சடங்குகளை தவிர்ப்பதற்காகவும் தடை செய்வதற்காகவும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கவும் உருவாக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக தேன் ஆண்டவருக்கு பலியாக செலுத்தக்கூடாது. லேவியர் பிரிவு 2 இறைச்சொற்றொடர் 11. ஏனெனில் கானானியர்களின் வழிபாட்டில் தேன் பயன்படுத்தப்படுகிறது. குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. விடுதலை பயணம் பிரிவு 23 இறைச்சொற்றொடர் 19. ஏனெனில் கானானியர்களின் வழிபாட்டில் இது ஒரு மந்திரவாத சடங்காக பின்பற்றப்படுகிறது. மேலும் இஸ்ரேலில் குருக்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்ளாமலும் தாடியின் ஓரங்களை சிரைத்து கொள்ளாமலும் உடலை கீறிக்கொள்ளாமலும் லேவியர் பிரிவு 21 இறைச்சொற்றொடர் 5 இருக்க வேண்டும். கானானியர்களின் வழிபாடுகளில் குருக்கள் இவற்றையெல்லாம் செய்வார்கள். மற்றும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் குறிபார்ப்பதோ நாள் பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. லேவியர் பிரிவு 19 இறைச்சொற்றொடர் 26. இந்த தடைகள் அனைத்தும் பிற இனத்தவரின் வழிபாடுகளிலிருந்து இஸ்ரேல் மக்கள் விலகியிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளன எனலாம். உணவு வகைகளில் எவை தீட்டற்றவை எவை தீட்டானவை என்பது பற்றிய விளக்கங்களுக்கு பின்னால் சில காரணங்கள் உள்ளன. அதைப்போல லேவியர் நூல் 12 முதல் 15 மடிய உள்ள பிரிவுகளில் வருகின்ற தீட்டற்றவை மற்றும் தீட்டானவை பற்றிய சட்டங்களுக்கும் சில காரணங்கள் உள்ளன. இந்த பிரிவுகள் குழந்தை பெற்ற பெண் ஒருத்தி தூய்மைப்படுத்தும் சடங்கை நடத்துதல், லேவியர் பிரிவு 12:1-8 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள், பல வகையான தோல் நோய்கள், லேவியர் பிரிவு 13:1-59 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள், தொழுநோய் கண்டவர் தன்னை தூய்மைப்படுத்துதல், லேவியர் பிரிவு 14:1-56 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள், மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடலிலிருந்து உருவாகும் ஒழுக்குகள் பற்றிய சட்டங்கள் பிரிவு 15:1-31 ஆகியவற்றை உள்ளடக்கமாக கொண்டுள்ளன. நம்மில் கேள்வி ஒன்று எழுகிறது, தீட்டற்றவை மற்றும் தீட்டானவை என பிரித்து பார்ப்பதற்கு காரணம் என்ன? அறிஞர்களின் விவாதங்களில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் என எதுவும் கொடுக்கப்படவில்லை. விவாதங்கள் தொடர்கின்றன. இங்கே ஒரு கருத்தை நாம் மனதில் நிறுத்துவது நலம் பயக்கும் என எண்ணுகிறேன். தீட்டற்றவை மற்றும் தீட்டானவை என்ற பிரிவுகள் வழிபாட்டு சடங்குகளை முதன்மையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. இவை அறநெறி மற்றும் ஒழுக்கம் சார்ந்த பிரிவுகள் அல்ல. இந்த பிரிவுகளில் வருகின்ற அனைத்து சட்டங்களும் திருத்தூயகத்தில் நடக்கின்ற வழிபாடுகளில் பங்கேற்பதை மையமாக கொண்டு வருகின்றன. இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும், லேவியர் பிரிவு 15 இறைச்சொற்றொடர் 31 என்ற சொற்றொடர் இதற்கு ஆதாரமாக உள்ளது எனலாம். எனவே வழிபாட்டுச் சடங்குகளின் அடிப்படையில் தீட்டற்ற ஒன்று கடவுளின் திரும நிலையில் வருவதற்கு அல்லது கொண்டு வரப்படுவதற்கு தகுதியானது. அது தூயதாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. தீட்டற்ற ஒரு பொருள் அர்ச்சிக்கப்பட்டு தூயதாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தீட்டு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லாக முழுமையான, ஒருங்கிணைந்த, ஆரோக்கியமான, சாதாரணமான என்ற சொற்களை பயன்படுத்தலாம். இந்த சொற்கள் லேவியர் நூலின் பார்வையில் தீட்டற்றவை என்பதை குறிப்பிடுகின்றன. எனவே தோல் நோய்கள், உடல் ஒழுக்குகள் யாவும் அசாதாரணமானவை அல்லது முழுமையற்ற, ஆரோக்கியமற்ற, ஒருங்கிணையாத ஏற்றத்தாழ்வுகளை கொண்டவையாக உள்ளன.
எனவே அவை மனிதர்களை தீட்டானவர்களாக்குகின்றன. இங்கே இன்னொரு கருத்தையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். மனிதர்களை தீட்டுப்படுத்துவதாக கருதப்படும் அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்தால் அவற்றை இணைத்து நிற்கும் பொதுவான ஒன்றை நாம் காண முடிகிறது. தீட்டுப்படுத்துவதாக கருதப்படும் அனைத்தும் சாவோடு தொடர்புடையவை அல்லது வாழ்வின் அழிவோடு தொடர்புடையவை என தெரிய வருகிறது. அவற்றை சுருக்கமாக ஆய்வு செய்வோம். முதலாவது, குழந்தை பிறப்பு. இஸ்ரேல் மக்களின் சிந்தனையில் இரத்தம் உயிருக்கு சமம். ஒரு பெண்ணின் மாதவிலக்கு நாள்களில் வெளிப்படும் இரத்தத்திலும் குழந்தை பிறக்கும்போது வெளிப்படும் இரத்தத்திலும் உயிரை தன்னுள் கொண்டுள்ள இரத்தம் வீணாகிறது. லேவியர் பிரிவு 12:1-8 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். உயிரை தன்னுள் கொண்டுள்ள இரத்தம் வீணாவது உயிர் அழிவதற்கு அல்லது சாவதற்கு சமம். எனவே அது தீட்டானதாக கருதப்படுகிறது. குழந்தை பிறக்கும்போது வெளிப்படும் இரத்தத்தை தீட்டாக பார்க்கும் பழக்கம் எகிப்து, பாபிலோனியா மற்றும் பாரசீகம் ஆகிய நாடுகளிலும் இருந்தது. இரண்டாவது, தொழுநோய். தொழுநோய் தீட்டாக கருதப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, தொழுநோய் உடலின் சதை பகுதிகளை அழுகச் செய்து செத்த உடலைப் போல் காட்சியளிக்கச் செய்கிறது. எனவே அது சாவுடன் தொடர்புடையதாக உள்ளது. சாவுடன் தொடர்புடைய எதுவும் தீட்டானது. இரண்டாவதாக, தொழுநோயாளிகளை காண்பவர் மனம் எளிதில் அவர்களை ஏற்க ஒப்புவதில்லை. இந்த ஒவ்வாமைதான் அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்க காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக, தொழுநோயினால் உடலில் இரத்தம் வீணாகிறது மற்றும் உடலில் இருந்து ஒழுக்குகள் உருவாகின்றன. லேவியர் பிரிவு 14:1-56 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். இந்த காரணங்களால் தொழுநோய் தீட்டானது என கருதப்படுகிறது. மூன்றாவது, விந்து வெளியேறுதல். விந்து உயிரை தன்னுள் கொண்ட விதையாக கருதப்படுகிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் விந்து வெளியேறுவது விதை அழிவதை குறிப்பதாக உள்ளது. எனவேதான் அது தீட்டாக கருதப்படுகிறது. லேவியர் பிரிவு 15:1-12 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். நான்காவது, மாதவிலக்கு. மாதவிலக்கு காலத்தில் பெண்ணுக்கு இரத்தப்பெருக்கு ஏற்படுகிறது. உயிரை தன்னுள் கொண்டுள்ள இரத்தம் அழிவதால் மாதவிலக்கும் தீட்டாக கருதப்படுகிறது. மேலே கூறப்பட்டவற்றை ஆழ்ந்து சிந்தித்தால் தீட்டு பற்றிய சட்டங்களின் பின்னால் சாவு அல்லது வாழ்வு அழிவதற்கு ஒரு தொடர்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. சாவுடன் உள்ள இந்த தொடர்புதான் தீட்டு பற்றிய இந்த சட்டங்களை ஒன்றாக இணைக்கிறது என கூற முடிகிறது. இது உண்மையானால் ஐநூல்களும் இதை ஏற்றுக்கொள்வது போல் தெரிகிறது. உதாரணமாக, எண்ணிக்கை பிரிவு 19:11-19 வரையுள்ள பகுதி மனித பிணத்தை தொடுபவன் தீட்டுப்பட்டவனாயிருப்பான் என தெளிவாக கூறுகிறது. இதை அடிப்படையாக கொண்டு சிந்தித்தால் இந்த சட்டங்களின் பின் ஒரு கோட்பாடு மறைந்திருக்கிறது. அதாவது, ஆண்டவரின் திருவுறைவிடத்தில் சாவுக்கு இடமில்லை, சாவுடன் தொடர்புடைய எதற்கும் இடமில்லை, சாவுடன் தொடர்புடைய அனைத்தும் தீட்டானவை. இவ்வாறு லேவியர் நூலில் வருகின்ற சட்டங்கள் அடையாள முறையில் சில ஆன்மீக கோட்பாடுகளை கற்பிக்கின்றன என கூறலாம். இந்த ஆன்மீக கோட்பாடுகள் இஸ்ரேல் மக்களை சூழ்ந்து வாழும் பிற இனத்தவரின் தீய கலாச்சாரங்களிலிருந்து அவர்களை விலக்கி வைக்கின்றன. இஸ்ரேல் சமூகத்தை சுகாதாரமான, செழுமையான சமூகமாக மாற்றுகின்றன. பிற இனத்தவரின் சமய வழிபாடுகளால் ஈர்க்கப்படாமல் தடுக்கின்றன. எனினும் இந்த சட்டங்கள் நோவாவுக்கு கொடுக்கப்படவில்லை, குலமுதுவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது பொற்குன்று குட்டி நிகழ்வுக்கு முன் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இவற்றை பார்க்கும்போது கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை உறவை வாழ்வதற்கு இந்த சட்டங்கள் தேவையில்லை என்பது போல் தெரிகிறது. எனவே இந்த சட்டங்கள் நிலையான சட்டங்களாக இல்லை, ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இவை. அந்த தேவைகள் நிறைவேறிவிட்டால் இந்த சட்டங்கள் தேவையில்லாமலாகிவிடலாம். உடன்படிக்கை உறவை வாழ்வதற்கு முந்தைய உடன்படிக்கை விதிகள் மீண்டும் பழக்கத்திற்கு வரலாம். லேவியர் நூலில் வரக்கூடிய இந்த சட்டங்கள் பொற்கன்று குட்டி நிகழ்வுக்கு பின் கொடுக்கப்பட்டவை என பார்த்தோம். அதன்பின் எண்ணிக்கை நூல் மற்றும் இணைச்சட்டம் நூலில் வருகின்ற சட்டங்களும் கொடுக்கப்படுகின்றன. இந்த சட்டங்கள் பாலைவன பயணத்தில் மக்களிடமிருந்து எழுகின்ற கிளர்ச்சிகளுடன் தொடர்புடையவை. எனவே இந்த சட்டங்கள் மனம் அருந்துதலை குறிப்பதற்கானவை என கருதலாம். அதாவது, இந்த சட்டங்கள் அனைத்தும் இஸ்ரேல் நாட்டையும் சமூகத்தையும் கிளர்ச்சிகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மறுவாழ்வு பெறுவதற்காக உருவாக்கப்பட்டவை என கூறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
2023 தவக்காலம் 3 ஞாயிறு முதல் வாசகம் விடுதலை பயண நூல் 17:3-17 வரை உள்ள இறை வார்த்தைகள். 2 வாசகம் ரோமருக்கு எழுதின திருமுகம் 5:1-8. நற்செய்தி வாசகம் யோவான் 4:5-12. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்றோரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பர்கள் அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்கு நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடுமென்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ, அவரே எங்களுக்கு கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இத்தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது, நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டி வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீ சொல்வது சரியே, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவரும் கணவர் அல்ல, எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன், எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீர் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள், யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம், யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர், தம்மை வழிபடுவோர் இத்தகையவராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம், அவர்
பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டுமென்றோ, அவரோடு என்ன பேசுகிறீரென்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர் ரபி உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டனர். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார், நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் உயிருள்ள நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2023 தவக்காலம் 3 ஞாயிறு. இறை இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் தபோர் மலை அனுபவத்தை நாம் நற்செய்தியாய் உள்வாங்கினோம். இயேசு தம் 3 சீடர்கள் முன்பாக தோற்ற மாறுதலை காட்டி அவர்களை நம்பிக்கையில் ஆழப்படுத்தினார். இயேசு தந்தையின் குரலுக்கு செவி கொடுத்து தந்தையின் மாட்சியில் பங்கெடுத்தது போல நாமும் அதே மாட்சியில் பங்கெடுக்க, அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பிலே பங்கு பெற்று அதனை பெற கொடுக்கப்பட்டுள்ள அருமையான அழைப்பை நாம் இன்று உள்வாங்கியுள்ளோம். ஆனால் இன்று தவக்காலத்தின் 3வது வாரம் இன்றைய நற்செய்தி, இயேசு என்ற யூதன் சீக்காரில் சமாரிய பெண்ணுடன் நடத்திய உரையாடலை நமக்கு நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது. சமாரியர் அசுத்தமானவர்கள், பாவிகள் என்று சொல்லி அவர்களை யூதர்கள் பகைத்தார்கள், வெறுத்தார்கள். இந்த பிரச்சனையானது கிமு 721 தொடங்கியது. அதாவது அசீரிய படையெடுத்தலில் யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கே அசீரியரோடு யூதர்கள் திருமணம் முடித்து இஸ்ராயலுக்கு திரும்பிய பொழுது அவர்களை இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் நாட்டுக்குள் வரவிடாது
நீங்கள் தூய இரத்தத்தை மாசுபடுத்தி விட்டீர்கள். நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் அல்ல. நீங்கள் அசுத்தமானவர்கள், பாவிகள், சமாரியர்கள் என அவர்களை ஓரங்கட்டி விட்டனர், ஒதுக்கி வைத்தும் விட்டனர். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பகை வளர்ந்தது. எப்படி என்றால், ஒரு யூதன் எருசலேம் செல்ல சமாரியா வழியாக செல்ல முடியாது, அவன் தடுக்கப்படுவான். இந்த சூழலில்தான் இயேசு அந்த சமாரிய பெண் பல கணவர்களை தனதாக்கி கொண்டவளிடம் யாக்கோபின் கிணற்றின் கரையில் அமர்ந்து தனக்கு தண்ணீர் தர கேட்கிறார். இருவரிடையே உரையாடல் தொடர்கிறது. அங்கே சீடர்கள் இல்லை, உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் சென்று விட்டனர். உரையாடலிலே இயேசுவை ஒரு யூதனாக, இறை வாக்கினராக பார்க்கின்றாள் அந்த சமாரிய பெண். அவளின் பாவ வாழ்வை சுட்டிக்காட்டி உணர வைத்த பொழுது அவள் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறாள். மீட்பரை கண்டதுமே அவரை அறிவிக்க, தன்னுடைய பகுதி மக்களுக்கு சென்று அறிவிக்க சமாரியா நோக்கி ஓடுகிறாள். நான் மீட்பரை கண்டேன், வாருங்கள் என்று அவர்களை, தன்னுடைய சமாரியா நாட்டு மக்களை இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறாள். இங்கே சாட்சியம் பகர்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம் அன்பானவர்களே, நாமும் இயேசுவை முழுமையாக அறிந்து அனுபவித்தால் அவரை நம்மாலும் அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. நாம் எப்படி இயேசுவை அறிந்துள்ளோமா, அனுபவித்திருக்கிறோமா, அவரை அறிக்கையிடுகிறோமா? சிந்திப்போம். மனமாறிய சமாரிய பெண்ணை போல நாமும் மனம் மாறி இயேசுவை அறிந்து அவரை முழுமையாக அனுபவித்து அவரை அறிக்கையிட இந்த தவக்காலத்திலாவது நாம் முயற்சி எடுப்போம். அன்பார்ந்த இறை சமூகமே, நம்முடைய நம்பிக்கை வாழ்வும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் இயேசுவை அறிய நிறைய வழிகளை, அதாவது மறையுறை, வழிபாட்டு முறை, ஞாயிறு மறைக்கல்வி போன்ற இவற்றின் வழியாய் நாம் இயேசுவை அறியலாம். ஆனால் நம் அறிவு முக்கியமல்ல, அனுபவமே மிக மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும். இதன் வழியாகவே இயேசுவை அனுபவித்து நம்மால் அறிக்கையிட முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்கள் சீன் பாலைவனத்திலிருந்து ரபிதீமில் பாளையம் இறங்குகிறார்கள். அவர்களுக்கு தாகம் எடுக்க அவர்கள் உடனே மோசேயிடம் முறையிடுகிறார்கள். மோசே யாவே கடவுளிடம் முறையிடுகிறார். யாவே கடவுள் ஒரேபில் உள்ள பாறையை தட்டு தண்ணீர் வரும் என்றார். அப்படியே மோசே செய்தார். இஸ்ரவேல் மக்களின் தாகம் தீர்க்கப்பட்டதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நம் தாகத்தையும் இஸ்ரவேல் மக்களின் தாகத்தையும் தீர்க்க வல்லவர் கடவுள் ஒருவரே. சமாரிய பெண்ணிடத்திலே நான் தாகமாயுள்ளேன், தண்ணீர் தா என்பதை இங்கு மறைமுகமாயும், கல்வாரியிலே சிலுவையில் தொங்குகின்ற வேளையில்
நேரிடையாகவும் இயேசு சொல்லுகிறார். தண்ணீர் மொள்ள சீக்காரில் உள்ள யாக்கோவின் கிணற்றிற்கு சென்ற சமாரிய பெண் வாழ்வின் ஊற்றை கண்டுகொண்டது போல, நாமும் வாழ்வின் ஊற்றான இயேசுவை இந்த தவக்காலத்திலே காண முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த சமாரிய பெண் நிகழ்வின் வழியாக இயேசு பாகுபாடுகளை, யூதன் சமாரியன் என்ற பாகுபாட்டை நீக்கி அனைவரும் சமம் என உணர்த்த விரும்புகிறார். இன்றும் நாம் வாழும் இந்திய மண்ணில் பாகுபாடுகள் நிறைந்த சமூகத்தையே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்திய அரசியல் சட்டம் 14 சாதி, மதம், பாலினம், அந்தஸ்து போன்றவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருமே சமம் என்று, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க இந்த சட்டம் வழி செய்கிறது. ஆனால் சட்டம் சொன்னாலும் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், ஊப்பியில் தீண்டாமை பாகுபாடு போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. மனிதம் சிதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படி மனிதத்தை சிதைப்பவர்கள் மனிதர்களாகவே வாழ தகுதியற்றவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். இப்படிப்பட்டவர்கள் சாதி மத வெறி பிடித்தவர்கள் ஆவார்கள். இவர்களாலே கடவுளை பார்க்க முடியாது, கடவுளை காண முடியாது, கடவுளை அறிய முடியாது, கடவுளை அறிக்கையிடவும் முடியாது. இந்த அருமையான நிகழ்வின் வழியாய் சமத்துவ சமூகத்தை உருவாக்கி நட்பு பாராட்டி புதிய உறவையும் தோழமை உணர்வையும் உருவாக்குகின்ற இயேசுவை நாம் முழுமையாக அறிந்து அவரை அனுபவித்து நம் அனுபவத்தை அறிக்கையிட தேவையான ஆற்றலை அவரிடமே இவ்வழியிலே வரமாக கேட்டு செபிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறு. முதல் வாசகம் விடுதலை பயணம் அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 3-7 முடிய. இரண்டாம் வாசகம் ரோமையர் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 5-8 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 5-42 முடிய. திருப்பலி முன்னுரை. நிறைவாழ்வழிக்கும் வாழ்வுதரும் தண்ணீரை பருக வருகி தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தவக்காலம் மூன்றாம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். சுவர்களை அல்ல பாலங்களை கட்டி எழுப்புவோ என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் வழங்குகின்றன. பிரிவினை, வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு என்னும் பாறைகளை அடித்து உடைத்து ஒற்றுமை என்ற வாழ்வு தரும் நீரை ஊற்றெடுக்க செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த கருத்தை நம் நெஞ்சங்களில் ஆழமாக விதைக்கிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. சரிநிகர் உரிமையையும் சகோதர வாஞ்சையையும் பெண்களின் சமத்துவத்தையும் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நிறுவுகிறார். இயேசுவை கண்டுகொண்ட சமாரிய பெண், இயேசுதான் மெசியா, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் ஆண்டவர் என்பதை உலகுக்கு அறிக்கையிட்டதன் மூலம்
இறையரசு பணியை அறிவிக்கும் முதல் நற்செய்தி பணியாளராக சித்தரிக்கப்படுகிறார். இயேசுவின் பொங்கி எழும் ஜீவ ஊற்று பாலைவனமாயிருந்த அவளது வாழ்வை மகிழ்ச்சி பூக்கள் பூத்து குலுங்கும் சோலைவனமாக மாற்றியது. அன்று சமாரிய பெண்ணோடு உரையாடிய இயேசு இன்று இத்திருப்பலி வழியாக நம்மோடு உறவாடி உயிருள்ள நீரை வழங்க வருகிறார். ஏற்றுக்கொண்டு பருகி மகிழ இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை இத்திருப்பலி வழியாக சுவைத்து பார்ப்போம். முதல் வாசக முன்னுரை. இறைவன் பொறுமையின் சிகரமாக இருந்து பாலை நிலத்தில் பாறையிலிருந்து தன் அன்பை நீராக ஊற்றெடுக்க செய்து இஸ்ரேல் மக்களின் தாகத்தை தணிக்கும் அற்புத நிகழ்ச்சி இன்றைய முதல் வாசகமாக திரு அவை வழங்கியுள்ளது. துன்ப துயரங்களின் மத்தியில் இறைவன் நம்மோடு இருக்கிறார். எனவே நாம் கலங்க வேண்டியது இல்லை என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. குற்றம் செய்த நம்மை தண்டியாது மன்னித்து இறைவன் நம்மை தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார் என்பதையும், விசுவாசத்தால் தான் ஒருவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாகிறான் என்பதையும் இன்றைய இரண்டாம் வாசகம் விளக்குகிறது. இறைவனது அன்பிற்கு ஆளாகி அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆன்மா அனுபவிக்கும் அருட்கொடைகளை பவுலடியார் விளக்குவதை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுகள். இரக்கமும் அன்பும் பரிவும் பாசமும் உள்ள இறைவா, இயேசுதான் மெசியா, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் ஆண்டவர் என்பதை இவ்வுலகிற்கு அறிக்கையிட்டு அருட்பணி ஆற்றி வரும் உம் திரு அவையின் தலைவர்கள், நற்செய்தி பணிக்கு தடையாக உள்ள சாதி மற்றும் ஏற்ற தாழ்வுகளை உடைத்து மக்கள் அனைவரையும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட மக்களாய் வாழ வைக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் நல்ல உடல் நலத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிருக்கும் அன்புக்கும் ஊற்றாகிய இறைவா, சமாரிய பெண் படிப்படியாக இயேசுவை உணர்ந்து வாழ்க்கையை மாற்றி அமைத்தது போல, நாங்களும் எங்களை நாங்களே தியானித்து இதுவரை நாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உம்மை அறிக்கையிட்டு வாழவும், பாவ வாழ்வில் மூழ்கி போன எங்கள் அனைவரையும் உமது கருணையாம் வாழ்வுதரும் தண்ணீரால் மீட்டிடவும் அருள் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வுதரும் ஊற்றாகிய எம் இறைவா, ஒருமனப்பட்டவர்களாய் வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒற்றுமையை விதைக்கும் கருவிகளாய் நாங்கள் வாழவும், எம் வாழ்வின் பாறைகளை உம் உதவியோடு அடித்து வாழ்வுதரும் நீரை பெற்று பருகி நிலை வாழ்வை பெற்று மகிழும் வரங்களை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவின் ஊற்றே, ஞானத்தின் இருப்பிடமே, அரசு தேர்வு எழுதி வருகின்ற எம் பங்கில் உள்ள மாணவ செல்வங்களை நிறைவாக ஆசிர்வதியும், அவர்கள் தேர்வுக்காக கற்பதை கசடர கற்று தேர்வுக்கு தங்களை சரியான முறையில் தயார் செய்ய அருள் தாரும். அவர்கள் நல்ல முறையில் தேர்வுகளை எழுதி உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றியடைய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலி வாசகங்கள். தவக்காலம் 3 வாரம், 12/3/2023 முதல் 19/3/2023 முடிய. 12/3/2023 தவக்காலம் 3 வாரம் ஞாயிறு. விடுதலை பயணம் அதிகாரம் 17 இறைவசனங்கள் 3-7. ரோமையர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-2 மற்றும் 5-8. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 5-42 முடிய. 13/3/2023 திங்கட்கிழமை. 2 அரசர்கள் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-15 முடிய. லூக்க நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 24-30 முடிய.
14/3/2023 செவ்வாய்க்கிழமை. தானியேல் இணைப்பு. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 11-19 முடிய. மத்தையின் செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 21-35 முடிய. 15/3/2023 புதன்கிழமை. இணைச்சட்டம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1-5-9 முடிய. மத்தையின் செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17-19 முடிய. 16/3/2023 வியாழக்கிழமை. எரேமியா அதிகாரம் 7 இறைவசனங்கள் 23-28 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 14-23 முடிய. 17/3/2023 வெள்ளிக்கிழமை. ஒசையா அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-9 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28-34 முடிய. 18/3/2023 சனிக்கிழமை. ஓசையா அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-6 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 9-14 முடிய. 19/3/2023 தவக்காலம் 4 வாரம் ஞாயிறு. 1 சாமுவேல் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1, 6, 7 மற்றும் 10-13 முடிய. எபேசியர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 8-14 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1-41 முடிய. பொன்மொழிகள் காட்டும் வாழ்வின் வழி. ஒருமுறை நான் கடவுளிடம் எனக்கு பலம் தருமாறு வேண்டினேன். அவர் அதற்கு எனக்கு கடினமான சூழ்நிலைகளை தந்தார். கடினமான சூழ்நிலைகளில் இருந்துதான் நமக்கு பலம் பிறக்கிறது. விவேகானந்தர். சுவாசத்தை கவனி ஆயில் கூடும், வார்த்தைகளை கவனி மதிப்பு கூடும், செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வாழ்வில் வெற்றிகள் கூடும். மக்கள் முன் உன் வார்த்தைகளை ஒழுங்குபடுத்து, தனிமையில் எண்ணங்களை ஒழுங்குபடுத்து. மற்றவர்களை குறை கூறி கொண்டிருப்பவன் செல்ல வேண்டிய பயணம் வெகு தொலைவு. தன்னை குறை கூறி கொள்பவன் செல்ல வேண்டிய பயணம் அதில் பாதி. யாரையும் குறை கூறாதவன் இலக்கை அடைந்து விட்டான். தாவோ. நல்லவனாய் இரு, ஆனால் கவனமாய் இரு. உலகின் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடி அலைகின்றனர். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமானால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு, உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. குரல் 36. அன்றறிவாம் எண்ணாது தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. குரல் விளக்கம். இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். சிந்தனை. வீதியில் ஒரு சிறுமி உணவில்லாமல் குளிரில் நடுங்கி கொண்டிருந்ததை ஒரு மனிதர் பார்த்தார். தீவிரமான உணர்வுகள் கொண்ட அவர் கோவிலுக்கு சென்று கடவுளை உடனே காண வேண்டும் என்று தவத்தில் அமர்ந்தார். கடவுளும் தோன்றினார். அந்த சிறுமி குளிரிலும் பசியிலும் வாடுகிறாளே, அவள் துன்பத்தை தீர்க்க நீ என்ன செய்தாய் என்று கோபமாக கேட்டார். கடவுள் அமைதியாக சொன்னார், அதற்குத்தான் உன்னை படைத்தேன், உன்னாலான உதவியை செய்திருக்கலாமே என்றார். நாளைக்கு பார்க்கலாம் என்று நல்ல வாய்ப்புகளை தள்ளி போடக்கூடாது. ஏனென்றால் அதே வாய்ப்பு பின்னாளில் வராமல் கூட போகக்கூடும். எனவே நல்லதை காலங்கடத்தாது உடனே செய்ய வேண்டும். மனிதரின் நல்ல குணம் நொடிக்கு நொடி மாறிவிடக்கூடியது. எனவே நல்ல காரியங்களை உடனுக்குடன் செய்ய வேண்டும். ஒருவர் இறந்த பின்பும் அவர் செய்த காரியங்களை குறித்து உலகம் பேசும். ஆண்டவர் இயேசுவும் மனிதரின் நற்செயல்களை கொண்டே விண்ணக இடத்தை நிர்ணயிப்பார் என்கிறது வேதாகமம்.
பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். மத்தேயு 25:34-36. நற்செயல்கள் நாள்தோறும் செய்வோம், விண்ணரசை சொந்தமாக்குவோம். நலம் தரும் இயற்கை வளம் உறவுகளே, இனிய வணக்கம். இன்றைய நலக்கல்வி: சிறுதானியங்களில் நிறைந்துள்ள அற்புத சத்துகளும் அதன் பயன்களும். சிறுதானியங்களான கம்பு, சோளம், வரகு, சாமை, தினை, குதிரைவாளி, கேழ்வரகு போன்றவையே சிறுதானிய உணவுகளாகும். இதனை சாப்பிடுவதால் சர்க்கரை நோய், உடல் பருமன், இரத்த கொதிப்பு போன்ற நோய்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். இவை அதிக ஆற்றலை தரக்கூடியவை. அரிசி, கோதுமை போன்ற மற்ற தானியங்களுடன் ஒப்பிடும்போது இவை புரதச்சத்து, நார்ச்சத்து மிகுந்ததும், பைட்டிக் அமிலம் குறைந்ததும், இரும்பு, கால்சியம் மற்றும் வைட்டமின்களை கொண்டது. தினை: தினையில் அதிக அளவு இனிப்பு பலகாரம் செய்யலாம். அதாவது சர்க்கரை பொங்கல், கருப்பட்டி உளுந்தங்களி, பாயசம், அதிரசம், மைசூர் பாக் மற்றும் லட்டு ஆகியவற்றை செய்யலாம். இருப்பினும் தினையை உட்கொள்ளும் பொழுது உடல் சூடு அதிகரிக்கும், கண்ணுக்கு ஒளியை அதிகரிக்கும், பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ளது. தினை மாவுடன் தேன் கலந்து சாப்பிடும் பொழுது கபம் நீங்கும், விரைவில் செரிமானமாகும். சாமை: எல்லாவித சமையலுக்கும் உகந்த சிறு தானியமாக சாமை விளங்குகிறது. சாதம், இட்லி, தோசை மற்றும் கிச்சடி போன்ற உணவுகளை இவற்றில் செய்யலாம். நெல் அரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து கொண்டதால் மலச்சிக்கல் மற்றும் நீரழிவு பிரச்சினைக்கு தீர்வாக அமைகிறது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு சாமை சிறந்த தீர்வை தருகிறது. இதில் அதிக அளவு மினரல்ஸ் உள்ளதினால் நம் உடலில் உள்ள உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை மிகவும் எளிதாக அதிகரிக்கிறது. குதிரைவாளி: குதிரைவாளி சுவை மிகுந்தது. இவற்றில் இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை போன்ற ஆவியில் வேக வைக்கும் உணவுகள் மிகவும் மிருதுவாக இருக்கும். அல்சர் மற்றும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். காய்ச்சல் நேரத்தில் கஞ்சி வைத்து குடித்தால் காய்ச்சலை குணப்படுத்தும். மேலும் வாய்வு பிரச்சனைகளை குணப்படுத்தும். குதிரைவாளி உளுந்து சேர்த்த களியோ அல்லது கஞ்சியோ செய்து சாப்பிட இடுப்பு வலி மற்றும் வயிற்றுக்கிடப்பு பிரச்சனை சரியாகும். வரகு: அடிப்படை உணவாக வரகரிசி திகழ்கிறது. மேலும் உடலின் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இதில் அனைத்து வகையான தின்பண்டங்களையும் செய்யலாம். அதுவும் பிரியாணி செய்வதற்கு ஏற்றது. பித்த உடம்புக்காரர்கள், சளி தொல்லை உள்ளவர்கள், தோல் பிரச்சனை உள்ளவர்கள் வரகரிசியை மிகவும் குறைவாக சாப்பிட வேண்டும். தேல்கடிக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது வரகு. கேழ்வரகு: கேழ்வரகில் கஞ்சி, கூழ்,
களி, தோசை, அடை, லட்டு, அல்வா மற்றும் பக்கோடா என பல வகையான பலகாரங்கள் செய்யலாம். கேழ்வரகில் அதிக அளவு கால்சியம் இருப்பதினால் மூட்டுவெளி பிரச்சினைக்கு தீர்வாகிறது. கேழ்வரகு கூழானது மாதவிடாயின் போது ஏற்படும் உதிரைப்போக்கை நிறுத்தும் தன்மை கொண்டது. கம்பு மிகவும் ஆரோக்கியமான கிராமத்து உணவாக இன்று வரை கம்மங்கூழ், தோசை, குழிப்பணிகாரம் போன்ற உணவு இடம்பெற்று வருகிறது. கம்பு உடலுக்கு குளிர்ச்சி அடிக்கக்கூடிய சிறுதானிய உணவுகள். புரதம் மற்றும் கால்சியம் கம்பில் அதிகமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதே சமயம் சளி, இரும்பல், ஆஸ்மா மற்றும் தோல் நோய் பிரச்சனைகள் உள்ளவர்கள் கம்பை குறைத்த அளவே உட்கொள்ள வேண்டும். நன்றி உறவுகளே. என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜே. ஆம்ப்ரோஸ், நல நெறியாளன்.